மாறி மறை முழிஞ்சல் மன்னிக்கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமையர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ வரவேண்டும் என்றார்கள். இப்பாட்டில் ஆண்டாள் கண்ணனின் படுத்திருக்கும் அழகு, எழுந்திருக்கும் அழகு, நடை அழகு, அரியணையில் வீற்றிருக்கும் அழகு அனைத்தையும் கண்டு மகிழ விரும்புகிறாள். ராமாயணத்தில் தாரையும் மந்தோதரியும் ராமனின் நின்ற திருக்கோலத்தை கண்டனர். தர்பசயனத்தில் படுக்கை அழகை காட்டினார் வால்மீகி. சித்திரகூடத்தில் சயன அழகை காணும் சீதை காகந்தேண்டிய கொடுமையை கூட உணரவில்லை. முனிவர்கள் அங்கு அமர்ந்திருக்கும் அழகை அனுபவித்தனர். இங்கு கண்ணனிடம் எல்லா அழகையும் நேராக காண கோபியர் வருகின்றனர். ஆழ்வார்கள் யசோதை போன்று கண்ணன் தொட்டிலில் தூங்கும் அழகையும் எழுவதையும் தொட்டிலை பிடித்துக் கொண்டு நிற்பதையும் வர்ணிப்பதோடு திருக்கோயில்களில் இருந்தும் கிடந்தும் நின்றும் தரும் காட்சிகளைக் கண்டு மகிழ்ந்தனர். திருவரங்க பெரிய பெருமாளின் புறப்பாட்டில் எருதின் வீறு கொண்ட நடையழகையும் யானையின் ஒய்யார நடையையும் மதிப்பையும் புலியின் மிடுக்கான நடையையும் கோபத்தையும் சிம்மத்தின் கம்பீரமான நடையையும் பிறை நடுங்கச் செய்யும் தன்மையையும் காணலாம். அதுபோல கண்ணா, நீ துயிலும் அழகையும் படுக்கையிலிருந்து விழிக்கும் அழகையும் கண்டுகளித்தோம். நீ எழுந்து மகாமண்டபத்தில் உள்ள சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அப்பொழுது உன் நடை அழகு, முன் அழகு, பின் அழகு, வீற்றிருக்கும் அழகு எல்லாம் கண்டு ஆனந்திக்க முடியும். உடனே கண்ணன் எழுந்து அரியணைக்கு செல்லுகிறான். அப்பொழுது கண்கொள்ளா காட்சி. இதை ஒளிப்படமாக வீடியோ போன்று காட்டுகிறாள் ஆண்டாள். மழைக்காலம், மலை குகை, பேடையோடு படுத்திருக்கிறது ஆண் சிங்கம். உறக்கம் நீங்கி வெளியே புறப்பட நினைக்கிறது. ஒரு வீரகஜினை செய்துவிட்டு கால்களை நீட்டி மடக்கி சோம்பல் முறித்து உடம்பை உதறி பிடிமைகளை ஒரு உலுக்கு உலுக்கி முகத்தை உயர்த்தி கனல் பரப்பது போல சுற்றிலும் இழுத்து பார்த்து வெளியே புறப்பட்டு ஒரு குன்றின் மேலேறி அமர்வது போல் கண்ணனும் விலங்குகளுக்கு அரசனான சிங்கம் போன்று கம்பீரமாக நடை போடுகிறான். இவனும் யசோதை இளஞ்சிங்கம்தானே. ஆழ்வார்களும் தேவகி சிங்கமே தாலேலோ, சிற்றாயர் சிங்கமே, ஆயர்குல சீரிய சிங்கமும் தேவகி சிங்கத்தை பாடிப்பற என்று சிங்கமாக அனுபவித்தார்கள். கண்ணன் நடந்து கொண்டே, எதற்கு வந்தீர்கள்? பாவம், கோபிகளையும் வாயிற்காவலர்களையும் என் தந்தை தாய்மார்களையும் எழுப்பிக் கொண்டு இப்படி கொட்டும் மணியில் வந்தீர்களே, தேவையை சொல்லுங்கள், வேண்டியதை செய்கிறேன் என்றான். கோபியர், நீ பூவை பூவண்ணா காயாம்பூவை ஒத்த வடிவழகையும் நிறத்தையும் திறத்தையும் உடைய கண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோபுடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நீ படுக்கையறையிலிருந்து எழுந்து விட்டாய், அருகில் உள்ள மகாமண்டபத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து கேள். சொல்லுகிறோம், சிம்மாசனம் நாங்கள் நினைத்தது எல்லாம் கூட்டி வைக்கும். அனைவருக்கும் அபயம் அளிக்கிறேன் எனும் கடற்கரை வார்த்தையையும், என்னை ஒருவனையே சரணடைந்தால் அல்லாது துன்பங்களினின்றும் விடுவிக்கிறேன் என்கிற தேர்தட்டு வார்த்தையும் உண்மையானவை. ஆனால் படுக்கையறை வார்த்தையை உண்மை என்று எங்களால் நம்ப முடியாது. அரியணையில் அமர்ந்து சொல்லும் வார்த்தை ராஜசாசனமாகும், நம்பலாம் என்றார்கள். கண்ணன் உடனே கம்பீரமாக சிங்க நடை போட்டு அரியணையில் அமர்ந்தான். நடந்த அழகையும் வீற்றிருக்கும் அழகையும் சேவித்து மகிழ்ந்த கோபியர் ஆலத்தை எடுத்து மங்களம் பாடி வலம் வந்தனர். கண்ணன், உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். கோபியர், யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், உன் அருள் வேண்டும் என்றனர். பெருமானின் அருள் இருந்தால் எல்லாம் கிட்டும். ஏதாவது கேட்டால் அது மாத்திரம் கிடைக்கும். இறைவனிடம் எதையும் வேண்டாது அவன் அருளை மாத்திரம் வேண்டினால் அகோபுர குகையிலிருந்து வெளியே வந்த நரசிங்கம் நம் இல்லம் நாடி வந்து நாம் எண்ணியதெல்லாம் தருவான் என்பது உட்கருத்து.